ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் டு ப்ரோ. இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா வழக்கமுள்ள தான் அப்கமிங் அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ வந்து இந்த வழக்கமுள்ள அப்கமிங் அப்டேட்ஸில் என்ன இருக்க போகுது பார்த்தீங்கன்னா, அது முக்கியமாக என்ன இருக்க போகுது பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் டைமண்ட் ராயில் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு சில ரேண்டம் அப்டேட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த அப்டேட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலராக தெரியணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ஐடி ஆல்ரெடி ஐடி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் ஆல்சோ வந்து இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மேபி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் அவங்களும் ஸோ தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேரமே வந்து நம்ம அப்கமிங் அப்டேட்ஸ் பார்க்கணும். இன்றைக்கி நம்ம சர்வுக்கு வந்திருக்க அப்டேட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இங்கே லாகின் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. வந்துருச்சு, சூப்பர். ஓகே, இது வந்து சூப்பர் மேட்ச், ஆல்ரெடி டூ டேஸ் முன்னாடி வந்துச்சு. அப்படி கட் பண்ணி விட்டோம்னா இன்றைக்கி வந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதை பார்த்தோன்னா எனக்கு டவுட் இருந்துச்சு. ஓகே, இப்போ இது முடிஞ்சோன்னா நெக்ஸ்ட் டைமண்ட் ராயில் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட் இருந்துச்சு. அது ஆல்ரெடி உங்களுக்கு 1 வீக் முன்னாடி வந்து காட்டியிருப்பேன், ஒன்ஸ் அகைன் வந்து இன்றைக்கி காட்டுறேன். ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. இன்றைக்கி 50% டிஸ்கவுண்ட்லாம் எடுக்கிற அளவுக்கு இது இருக்காடுங்கிறீங்க, சத்தியமாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வரப்போகிற டைமண்ட் ராயில் லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ ஓகே மக்களே, அது கட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது டிஸ்கவுண்ட் எதாவது வந்திருக்கோ அப்படின்னு செக் பண்ணால் சொன்னிக்கு வேறு எந்த ஒரு ஈவெண்ட்டுமே நம்ம சர்வருக்கு வரல. ஸோ நம்ம வந்து அப்படியே வழக்கம் போல் அப்படியே கட் பண்ணி விட்டு அப்கமிங் அப்டேட்ஸ்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ ஓகே மக்களே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்கமிங் அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு லாபி. ஆக்சுவலாக வந்து பார்த்துங்க, இது வந்து தீபாவளிக்கு வரப்போகிற ஒரு லாபி தான். ஸோ ஆல்ரெடி ஒரு லாபி கட்டியிருந்தேன், அதை விட இது நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இது இல்லை. பட் இது வந்து லீக்க சைட்லேருந்து வந்திருக்க ஒரு லாபி. ஸோ இது கன்ஃபர்மேஷன் தெரியல, மேபி வந்து என்ன சொல்கிறது 100% வரைக்கும் லீக்க சொல்கிறதுலாம் கன்ஃபார்மாக தான் இருக்குது. பட் ஒரு சில லீக்லாம் வந்து அந்தளவுக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஸோ ஆல்ரெடி ஒரு லீக் கொடுத்தானுங்க இதுமாதிரி தீபாவளிக்கு வரப்போகுது சொல்லிட்டு, அந்த ஒரு லாபியும் நல்லா தான் இருந்துச்சு. பட் இது அந்தளவுக்கு இல்லை. ஸோ இது கொஞ்சம் டவுட் தான். ஸோ இதை கொஞ்சம் நம்பாதீங்க, இருந்தால் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்டேட் கொடுப்போம். நெக்ஸ்ட் அப்டேட் என்னடா பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பேக் பேக். ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பேக் பேக் காட்டியிருப்பேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ளூ, ஆக்சுவலாக க்ரீனாக ப்ளூ ரெண்டு கலந்த மாதிரி ஒரு பேக் பேக் அந்த முட்டை மாதிரி இருக்குது. அதே செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் எவ்வளோவான ஒரு பேக் என்ன சொல்கிற ஒரு முட்டை மாதிரி தான் இருக்குது, ஆக்சுவலாக எக்கு மாதிரி தான் இருக்குது. அதுவும் தேர்ட் லெவல் போயிட்டுனா பீக்காக மாறிது. ஓகே, இது வந்து பிக்சரு, உங்களுக்கு வந்து வீடியோவை கட்டுறேன். வீடியோவை பார்த்தா செம்மையாக இருக்குது, வேறு அளவு இருக்குது, நீங்களே பாருங்கள் வீடியோவாக இருக்குது. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய பேக்கை மாட்டிக்கிட்டு எப்போ நான் ஓடுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஊரில் இருக்கிற கண்ணுலாம் வந்து ஏமல் தான் படும் போல இது மாட்டினு போனால். ஸோ வந்து நீ எனிமே வந்து நீங்கள் எங்கே அடி வாங்கிட்டு எனிமே ஐடியா வரீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது அதுவே பேக் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் போலது தேர்தல் பேக் எடுத்து எக்யூப் பண்ணிட்டு போனீங்கன்னா. ஸோ வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் வந்து ஒரு எக்கு மாதிரி இருக்குது லெவல், ஓகேங்களா. பட் தேர் லெவல் போயிட்டிங்கன்னா வந்து தாறு மாறு தக்காளி சோறு மாதிரி இருந்தாலும் வந்து கன்றாவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு மட்டும்தான் அப்படி ஃபீல் ஆகுதா, மேபி உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதா அப்படின்ற மாதிரி தெரியல. மேபி லூட் பாக்ஸாக கொடுத்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஏன்டா இந்த மாதிரி வந்து பேக் பேக்கை கொடுத்து சாவடிக்கிறீங்க அப்படின்னு பின்னாடி பாருங்களேன், கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக வருது. ஓகே, லைட்ஸ்லாம் வருது. பட் இந்த மாதிரி லைட்லாம் வந்தால் எப்படிங்க நம்ம எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இல்லை, மேபி ஒரு லூட் பாக்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா வேறு லெவல் வெயித்தனமாக இருந்திருக்கும். ஸோ சிம்பிளி கேட்டால் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் நம்மளுக்கு இந்த ஒரு க்ளோவால், ஆக்சுவலாக வந்து இது வந்து போயண்டே 2.2 அப்டேட்டில் வரப்போகிற ஒரு க்ளோவால், மேபி டாப் அப்பில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த ஒரு க்ளோவில் நோட் பண்ணி வச்சுங்க, இதுவும் வேறு லெவலில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல ஆகணும். ஏன்னா வர க்ளோவில் எல்லாமே ஒரு மாதிரி மார்க்கமாக கொடுக்குறானுங்க. ஸோ இது ஒரு மாதிரி மார்க்கமாக எலும்பு கூடு மாதிரி தான் இருக்குது, எல்லோ கலரில் எல்லோ அண்ட் ஒயிட்டு பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து 2.2 அப்டேட்டில் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்து எல்லாருமே வந்து இந்த OB 30 அப்டேட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் நான் வந்து போயா 2.0 அப்டேட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து வெயிட் பண்ணி பார்த்துருவோம், வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் அப்டேட் என்ன பார்த்திங்க இந்த ஒரு டிஷர்ட்ஸ். ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்து டிஷர்ட்லாம் காட்டியிருப்பேன், வருது வருது வருதுன்னு சொல்கிறேன் தவிர வரமாட்டேங்குது. ஸோ நான் மட்டும் என்ன பண்ணுறது, இது மாதிரி பிக்சராக காட்டியிருக்கேன், வீடியோ மாட்டியிருக்கு. ஸோ மேபி கூடிய சீக்கிரத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துருவோம். இது வந்து ப்ளூ கலர் டிஷர்ட்டு, அண்ட் ஆல்சோ வந்து க்ரீன் காட்டுறேன். ஓகே, க்ரீன் எல்லா டிஷர்ட்டும் பார்த்துங்க. ஆல்ரெடி இந்த டிஷர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிக்சராக காட்டியிருப்பேன், ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து ஒரு பிக்சர் சாரி வீடியோவாக காட்டுறேன் பார்த்து வச்சுங்க. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துருவோம் இந்த அப்டேட்லாம் எப்போ வரப்போகுது அப்படின்னு சத்தி சொல்லிட்டு சத்தியமாக தெரியல. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் அப்டேட் என்னடா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டல்ஸ். ஓகே, இது ஒரு மேல் பண்டல். ஓகே, இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்ரீ சாரி சன்செட் பண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது. பின்னாடி பாருங்கள், என்ன சொல்கிறது ஒரு எலும்பு கூடியில் ஒரு எறும்புக்கூடி ஆல்ரெடி எலும்பு கூட அதுக்கப்புறம் முடியலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது. பட் அந்த பண்டல் பட்டு இது வந்த பண்டல் வந்து ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ் முன்னாடி வந்து பண்டல் லீக் ஆச்சு. பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து வரல, மேபி நம்ம சர்வருக்கு வரலையே மற்ற சர்வருக்கு மட்டும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல. மேபி ரொம்ப நாளைக்கு முன்னாடி வர வேண்டியது, ஏன்னா 3 மந்த் ஆகிடுச்சு ஸ்டில் வரல. நிறைய பேருக்கு தெரியாதுன்றது நான் மட்டும் மறுபடியும் உங்களுக்கு ரீலான்ச் காட்டுறேன். ஏன்னா மறுபடியும் நம்மளுக்கு லீக் ஆகிருக்கு, அதனால் நம்ம மேபி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துருவோம்.
நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். என்னென்னு தெரியலங்க நிகர் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன சொல்கிறது, எப்பவுமே அவனுக்கு பசிக்கும் எனக்குன்னு தெரியல, ரொம்ப பசிக்குது போல அதனால் ரொம்ப சரியாக பேச முடியல. ஸோ மன்னிச்சுக்குங்க, எனக்கும் பசிக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மண்டல் பார்த்தீங்கன்னா இது ஒரு என்னது ஷா ஸ்வாகர் மண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் பர்பிள் கலர் தான் இருக்குது. ஸோ மேபி இது இப்பயே வந்திருக்கணும், பட் ஸ்டில் வரல, மேபி ஃப்யூச்சரில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி இருக்குன்னு அப்படின்னா அந்தளவுக்கு லெஸ் இதெல்லாமே வந்து ஒரு எலும்பு கூட வந்து அது எலும்பு கூட தான் சொல்லுவாங்க. ஓகே ஸ்கல்லு, ஓகே ஸ்கல்லு வந்து பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ மேபி ஃப்யூச்சரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துருவோம். அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே அதில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வெயிட் பண்ணி வச்சுங்க. அண்ட் ஃபைனலி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் நம்ம பார்த்திங்க, இதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அப்டேட் காட்டிடுறேன். ஆக்சுவலாக இந்த ஒரு மண்டல் ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் ஒன் வீக் முன்னாடி இந்த மண்டல காட்டிட்டேன், ஒன் செகண்ட் காட்டுற பாருங்க. இதுதான் வந்து நெக்ஸ்ட் டைமண்ட் ராயல். ஓகேங்களா, நீங்கள் நல்லா பார்த்து வச்சுங்க. நாளைக்கு நைட்டு, ஓகே நாளைக்கு வரப்போகிற ஒரு பண்டலோட பண்டல் இது தான் டைமண்ட் ராயில். ஸோ எப்படி இருக்குது சொல்லிட்டு கீழே கம் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜ் என்ன ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து டைமண்ட் ராயில் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் கொடுப்பாங்க. ஓரளவுக்கு மினி மின்னுக்கிற மாதிரியும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ நாட் பேடு. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துருவோம் ஸ்டில் எப்படி இருக்கும்போது. ஆக்சுவலாக லைவ் ஆக்ஷனாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, தெரிஞ்ச மேபி வீடியோ எனக்கு கிடச்ச வந்து அந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுற பார்த்துக்குங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குனு நினைக்கிறேன், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் மட்டும் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பீஸ் ப்ரோ, இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல்.